हेलो फ्रेंड्स, वेलकम टू इदु उंगल समयल। இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. ஒன்றும் இல்லை, பருப்பு பொடி இருக்கு இல்லையா, அதை ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சில வீடுகளில் போய் இந்த பருப்பு பொடி சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அந்தளவு டேஸ்ட் வர்றதில்ல. அப்படி என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த அளவுகளில் பருப்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம். சூப்பரான பருப்பு பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரே அளவில் நம்ம செய்யும் பொழுது பெர்ஃபெக்டாக இதே டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை வாடை எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்களேன், கலர் இந்த மாதிரி இருக்குது, நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா பருப்பு பொடியோட டேஸ்ட்டாக டோட்டலாக கெடுத்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்து விடுங்க. ஃப்ளேவர் அப்படியே அரோமா பைய பைய வந்துட்டுருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பருப்போட ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டுருக்கு, கலரே பாருங்களேன் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வறுத்து விடணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பருப்பு பொடியை வந்து அப்படியே சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுப்போம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் ரொம்ப நல்லது, இல்லைன்னா வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. கலர் பாருங்களேன் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பையும் நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் துவரம்பருப்பையும் இறக்கிடலாம். பாசி பருப்பு நீங்கள் எடுத்ததில் பாதி சேர்த்துக்கோங்க போதும். உளுந்த பருப்போட கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலை ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய நேரம் ஆயிட்டாலோ, இல்லை வந்து அவசரமாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலையை இதை வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கலர் வந்து இதுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து இப்படி கை பொறுக்கிற சூடு வந்துட்டாலே போதும். பாருங்களேன் இப்போ இதை எடுத்துடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுக்கும் பொழுது பருப்பு வகைகளில் சேர்த்துக்கோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. லைட்டாக அதனோட ஃப்ளேவர் வரட்டும். சீரகம் வந்து கருகிடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி வாட வரும் இல்லையா, அப்பயே இதை எடுத்துடலாம். இது கூட ஒரு நாலு வத்தல் சேர்த்துக்கிறேன். நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எட்டு வத்தல் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கணுன்றதுனால நாலு மட்டும் சேர்த்துருக்கிறேன். லைட்டாக வந்து ஸ்மெல் வந்துட்டுருக்கு, இப்போ அதை மாற்றிடலாம். ஒரு ஏழு பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். இது வந்து இதில் பவுடர் ஆகுமோன்னா சூப்பராக பவுடர் ஆயிரும். பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வயிறு உபசம் அந்த மாதிரி வரவே வராது. அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அரைக்கும் பொழுது உப்பு பெருங்காயத்தில் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது வந்து கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அப்படியே லோ ஃப்ளேமில் திருப்பி திருப்பி மட்டும் விடுங்க. கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மூணு நிமிஷம் அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். பூண்டோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, ரெண்டு சைடும் நல்லா பிரட்டி பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உப்பை நீங்கள் அப்புறம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். அப்படியே சாதத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இந்த பருப்பு பொடி சேர்த்துட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஏதோ ஒன்று சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பொடியை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் புளிக்குழம்பு சாப்பிடும் பொழுது இந்த சாதத்தில் பிசைஞ்சு இந்த சாம்பாரையோ புளிக்குழம்பையோ வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்க்கு ஸ்பெஷலாக ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.